இங்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமான நாள். வேளாங்கண்ணிக்கு இங்கே ரெட்டத்தலை ஷூட்டிங்காக வந்தோம். மேரி அதை பார்க்கறது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆசை எனக்கு. சின்ன வயசில் வந்தது இங்கே குடும்பத்தோட. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமான நாள். வேளாங்கண்ணிக்கு இங்கே ரெட்டத்தலை ஷூட்டிங்காக வந்தோம். இங்கே வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பெரிய செட்டு போட்டு பேக் வாட்டர்ஸ் பக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். மொதல் நாள் இன்றைக்கி வந்து மேரி அதை பார்க்கறது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆசை எனக்கு. சின்ன வயசில் வந்தது இங்கே குடும்பத்தோடு. ஸோ இன்றைக்கி அவங்கள வந்து பார்த்துட்டு என்னோடய ப்ரேயர்ஸை செலுத்திட்டு போனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என் ஃபாதர்ஸ் மீட் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணங்கான் படம் ரிலீஸ் ஆக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் லாஸ்ட் ரீல் ரீரெக்கார்டிங் சுட சுட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அநேகமாக அது முடிஞ்ச உடனே டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ரேயராகவும் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்கள் எல்லோரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நிறைய ஃபேன்ஸை மீட் பண்ணது சந்தோஷம். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. ஒன்ஸ் அகேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி இங்கே தியேட்டர் விசிட்டுக்காக திருப்பி நான் வேளாங்கண்ணிக்கு வரணும். வந்து திருப்பி சர்ச்சுக்கு வரணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. ஆக்ஷன் என்னை விரும்புகிறாங்க. அண்டு அது மாதிரி கதைகள் அமையுது. அண்டு அஃப்கோர்ஸ் அதனால் அதில் இன்னும் எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால எனக்கு அது அந்த பக்கம் போகிறதுக்கு. இப்போ யானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் குடும்பத்துக்கான ஒரு படம் தான். பட் ஆக்ஷன் அதுலேயும் கலந்துருக்கும். இன்னும் ஒரு ஜனரஞ்சகமான படம் தான் இப்போ வந்து மக்கள் விரும்புகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய தோற்றத்துக்கும் என்னோடய இதுக்கும் அது அமையுதுன்னு தான் நான் சொல்லணும். ஸோ ஐ திங்க் அதனால தான் அது. பட் ஃபேமிலி அண்ட் எல்லாமே கலந்து தான். இப்படி பாலாசர் படம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு மெசேஜ் இருக்கும். அதில் ஒரு ஒரு அழகான சென்டிமெண்ட், ஒரு எமோஷன் இருக்கும். நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதாபாத்திரம். அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு படமும் இப்போ ரெட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா இது நான் இது வரைக்கும் பண்ணாத கதாபாத்திரம். ஸோ இதில் ஒரு ரெட்டை வேடம் எடுத்து பண்ணியிருக்கோம். அதில் நிறைய லுக்ஸ் இருக்குது. அண்ட் ப்ளஸ் இதோட கதை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். அண்ட் ஆக்ஷன் அஃப்கோர்ஸ் அது கதையோட வேகத்துக்கு வந்து அது ரொம்ப உதவுச்சு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி எடுத்து பண்ணுறதுக்கான ஒரு இது. பிகாஸ் எனக்கு வந்து ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அண்டு ஆடியன்ஸும் அதை விரும்புகிறாங்க. ஸோ அதில் என்ன வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. அப்பா எடுத்த கதாபாத்திரம் போல் அந்த நாட்டாம மாதிரி ஒரு படத்தை அதுக்கு டைம் இருக்குது. கண்டிப்பாக அது பண்ணணும்ன்றது. அஜித் கூட நினச்சது தலைங்கிறது அஜித் தான். ரெட்ட தலைங்கிறதுனால சேர்ந்ததுனால ரெட்ட தலைன்னு உங்களை வச்சு இருக்கிறதுக்கு அப்படி இல்லை. இந்த கதைக்கு வந்து அந்த டைட்டில் ரொம்ப சூட் ஆச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அண்ட் அது ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில். நான் வந்து படத்தோட பூஜை அப்பயே நான் சொன்னேன் ரொம்ப பவர்ஃபுல்லான டைட்டில். அண்ட் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. அண்ட் படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா அந்த கதை களம் அந்த மாதிரி ஒரு அமைஞ்சிருக்க ஒரு களம், ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமாக கண்டிப்பாக அந்த படம் இல்லை. நான் ரொம்ப லவ் பண்ணி ஒவ்வொரு ஷாட்டும் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஆர்ட் எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். அது வந்து அதை விரும்புகிறவங்க அதுக்காக தான் நான் ஒரு அது மெனக்கெடுறாரு. ஸோ அந்த மெனக்கெடல் எனக்கு வந்து ரொம்ப ஒரு சுகமான மெனக்கெடலாக இருந்துச்சு. அண்டு ரொம்ப பிரமாதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு படத்தை ஒவ்வொரு படமாக தானே நம்ம பண்ண முடியும். இப்போ பாலாசர் வணங்கான் வருது பாலாசர் படம் நிச்சயமாக அது வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர். ஸோ அதுலேருந்து ஒன்று ஒன்றும் வித்தியாசமாக தான் பண்ணணும்னு என்னோடய ஆசை. ஸோ மீண்டும் வர வர படங்களில் என்ன என்ன வித்தியாசமாக நம்ம பண்ணணும்னு. ஸோ அந்த நம்ம இதை தான் பண்ணணும் அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணலை. வரும்போது அதை நம்ம எடுத்துக்கிறது தான் நம்மளோட இது விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இது ஒன்று ஒன்றா வந்துகிட்டு இருக்கும்போது ஒன்று ஒன்றா அழகாக அமைஞ்சிகிட்டு இருக்கு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ.